ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு லேர்ன் வித் மதன் ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் டே டுவெண்ட்டி செவன்த் மே தேர்ஸ்ட் டே இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆக்சுவலி ஸோ இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஸோ இன்றைக்கி ஏர்லியாகவே நான் வந்து இந்த என்னோடய ட்ரேடிங்கை முடிச்சிட்டேன் நான் ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் விச் இஸ் அவர் டெய்லி டார்கெட் வீ அச்சீவ்ட் அவர் டெய்லி டார்கெட் ஸோ ஹியர் ஆஃப்டர் நோ லுக்கிங் பேக் இன் மார்க்கெட் ஸோ அதனால் குயிக்காவே இந்த வீடியோவை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக் பண்ணுறேன் அண்ட் இதுக்கப்புறமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாகவே காமிக்கிறேன் ஐ வுட் ஹவ் என்டர்டு ஐ வுட் ஹவ் என்டர்ட் பிஎன்பி ஆர் பெட்ரோநெட் ஸோ பெட்ரோநெட் நல்ல மூவ் பட் நம்ம டெய்லி டார்கெட்டை முடித்ததுனால நான் வந்து எடுக்கலை ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து பெட்ரோநட் மூவ் ஸோ இட்ஸ் அ குட் மூவ் அண்ட் எஸ் தட்ஸ் ஆல் ஃபார் த டே இதோட லைவ் வீடியோவை நம்ம பார்த்துருவோம் வாங்க ஸோ டுடே மார்னிங் என்னோடய ஃபர்ஸ்ட் பிக்கிங் ஆஃப் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீனுக்கு எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸும் நல்லா இருந்தது ஸோ ஐ டுக் டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா மோட்டார்ஸ் நான் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது அண்ட் நான் இதை ஒரு ஹாஃப் மைண்டடாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஆட்டோ அதாவது இண்டெக்ஸ் நிஃப்டி ஆட்டோ வந்து பயங்கரமாக ஏறுது பட் இண்டெக்ஸில் ஏறுற மாதிரி இதில் மூமெண்ட் இல்லை ஸோ ஐ தாட் ஆஃப் ஸ்விச்சிங் டு அனதர் ஸ்டாக் வேறு ஏதாவது ஆட்டோ ஸ்டாக் லைக் ஹீரோ மோட்டார்ஸ் டிவிஎஸ் அண்ட் பஜாஜ் பஜாஜ் ஆட்டோ ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் பட் மூமெண்ட்ஸ் இருந்தது கொஞ்சமாக மூமெண்ட்ஸ் இருந்தது ஸோ ஹேவிங் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் நான் வந்து பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் காஸ்ட் டு காஸ்ட்டில் ஸோ இட் ஆல்மோஸ்ட் வென்ட் அப் டு த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெஃப்ட் சைடில் மூமெண்ட் ஏறுற மாதிரி கேண்டல்ஸ்னால் ஏறுற மாதிரி ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை ஸோ இதில் ப்ரீமியம் மீட்டிங்கும் இருக்குது எக்ஸ்பைரி வேற இன்னைக்கு அண்ட் நம்ம நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் ஜூன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லா ஹேவிங் ஆல் இன் மைண்ட் நான் வந்து இன்னைக்கு டோட்டலாக நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை நேரிங் ஆல் டைம் ஹை ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒரு புல் பேக் ரெண்டு மூணு ரெட் கேண்டில் வந்தோன்னே புல் பேக் பார்த்தோன்னே ஐ தாட் ஆஃப் கிவிங் டாட்டா மோட்டார்ஸ் பட் அகெயின் இட்ஸ் பிரேக்கிங் த ஹை ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து த்ரீ தௌசண்டில் புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இன்வெர்டட் கேண்டில் ஒன் மினிட்ல வந்தது ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன் இன்வெர்டட் கேண்டில் இருந்துது ஸோ ஐ இமீடியட்லி சோல்டு டாட்டா மோட்டார்ஸ் at the profit of approximately 2000 something so after tata motors i tried a couple of stocks like mcdowells and Techem. ipo na the stocks in 15 minutes time frame I the breakout la da ஸோ அது பிரேக் அவுட் ஆனதுனால தான் எடுத்தேன் பட் மூமெண்ட்ஸ் சரியாக இல்லாததுனால கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ இது ரொம்பவே நல்லது தான் இதில் வந்து இந்த வாங்குறதுலையோ கிவிங் அப்லேயோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை எடுக்கிறீங்க பிரேக் அவுட்டில் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் எடுக்கிறீங்க பட் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் நினச்ச மாதிரி மூமெண்ட் இல்லை இது ஹாஃப் மைண்டடாக இருக்குது இது கீழே போக போகுது அப்படின்னு ஒரு ஆன்டிஸ்பேஷன் இருக்கப்போ கொடுத்துறது நல்லது கொடுத்துட்டு வி ஹாவ் மெனி மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹோல் டே அண்ட் இன் த ஃபியூச்சர் டேஸ் ஆல்சோ ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஸ்டாக்கில் மட்டும் வி ஹாவ் டு ஹெல்ட் ஆன் எஸ்பெஷலி இன் எஃப் அண்ட் டோ மார்க்கெட் ஸோ நான் அடுத்து வந்து பஜாஜ் ஆட்டோ எடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி பஜாஜ் ஆட்டோவோட அண்டர் லையிங் நிஃப்டி ஆட்டோவையும் இண்டெக்ஸையும் நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன் அதில் நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது அண்ட் அட் த சேம் டைம் இதுலேயும் நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து எக்ஸ்பைரி அந்த டைம் அதனாலயா என்னென்னு எனக்கும் தெரியல இதில் ஹெவி மூமெண்ட் இருக்குது பட் அட் த சேம் டைம் நீங்கள் இந்தாண்ட ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் ஏறும்போது இதுலேயும் சைமல்டேனியஸாக இதோட ரெஃப்ளெக்ஷன் இருக்கணும்ல பட் இல்லை ஸோ அந்த ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருந்தது ஸோ பெட்டர் நம்மளோட டெய்லி டார்கெட் ஃபைவ் தௌசண்ட் ஸோ அந்த ஃபைவ் தௌசண்ட் வந்தோடனே நம்ம புக் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து இருந்தேன் பஜாஜ் ஆட்டோவில் நான் ப்ரீவியஸாகவே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னா மார்க் பண்ணி வச்சுருந்தேன் அந்தபடி பார்த்திங்கன்னா ஃபோர் டூ த்ரீ சம்திங் அதாவது ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ அப்ராக்சிமேட்டாக மேலே பிளாக் ஹாரிசான்டல் லைன் இருக்குறீங்களா அது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மூ மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் பட் லுக்கிங் அட் த கேண்டல்ஸ் ஒரு சின்ன டிப் இருந்ததுனால ஐ தாட் ஆஃப் செல்லிங் பஜாஜ் ஆட்டோ அட் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைக்கு என்ட்ரு பண்ண விழுகலை லுக்கிங் அட் த மார்க்கெட் டெப்த் ஒன் ஃபிஃப்டி ஒன்க்கு என்ட்ரு பண்ணேன் ஸோ பஜாஜ் ஆட்டோ சோல்ட் ஆகிடுச்சு ஸோ அவர் ப்ராஃபிட் இஸ் ஃபைவ் தௌசண்ட் நோ விச் இஸ் அவர் டெய்லி டார்கெட் ஸோ எபவுட் த இண்டெக்ஸ் ஸோ அபவுட் த இண்டெக்ஸ் நிஃப்டி ஐடி அட் இட்ஸ் ஸ்டாப் அதுக்கடுத்து ஆட்டோ நிஃப்டி ஆட்டோ ஸோ இன்றைக்கி நம்ம பஜாஜ் ஆட்டோ எடுத்திருந்தோம் லைவ் வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் அபவுட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அல்மோஸ்ட் நியரிங் டு இட்ஸ் ஆல் டைம் ஹை ஸோ ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஸோ ஆல்மோஸ்ட் நியரிங் டு இட்ஸ் ஆல் டைம் ஹை என்ன வேணால் நடக்கலாம் ஆல்டைம் ஹையை லைக் ஆல் டைம் ஹையை வந்து எ அதாவது ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு கூட இட் மே பவுன்ஸ் பேக் ஸோ அப்படி கூட நடக்கலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ஹரிபரியாக எந்த ட்ரேடும் பண்ண வேணாம் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே இது ரெசிஸ்டன்ஸாக இல்லை இது பிரேக் பண்ணி மறுபடியும் நியூ ஹை மேக் பண்ணுதா ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சர் வீக்ஸில் பார்ப்போம் ஸோ ஒன்று டூ சான்சஸ் தான் ஃபிஃப்டீன் ஃபோர் தேர்ட்டியை பவு டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறது ஆர்ஸ் ஃபிஃப்டீன் ஃபோர் தேர்ட்டியை பிரேக் பண்ணி நியூ ஹை மேக் பண்ணுறது ஸோ இது டூ சான்சஸ் தான் இருக்குது ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஸோ சேம் பேங்க் நிஃப்டியும் அதே தான் அதோட ஆல் டைம் ஹையை அதுவே பிரேக் பண்ண போகுது ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி டூ ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய லைவ் வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எஜுகேஷ்னலாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய லைவ் வீடியோஸ் இருக்குது இன்கேஸ் நீங்கள் பிகினராகவோ இல்லை கற்றுக்கிறவங்களாவோ இருந்தால் இந்த வீடியோஸெல்லாம் லைவ் வீடியோஸெல்லாம் உங்களுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங் அண்ட் வேர் டு என்டர் வேர் டு எக்ஸிட் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைவ் வீடியோவை மறக்காமல் எல்லா எல்லா லைவ் வீடியோவையும் செக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு ட்ரேடிங் டேவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்